தமிழர்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து புதிதாக பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் வட்டத்தில் இருக்கும் பறையர்களின் பூர்வீக கிராமமான குறிஞ்சாங்குளத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களது பட்டா நிலத்தில் பறையர்களின் குல தெய்வமான காந்தாரிக்கு கோயிலை கட்டிய போது அந்த ஊருக்கு வந்து குடியேறிய நாயுடுகள் எப்படி தடுத்து நிறுத்தி தெய்வத்தையும் தரையில் தூக்கி வீசினார்கள், காவல்துறையும் அரசாங்கமும் எப்படி அவர்களுக்கு அடிபணிந்தது, நீதி தேவதை கூட ஏன் நடுங்கி நின்றார், தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரும் வலிமை கொண்ட அரசியல் தலைவராக இருக்கும் திரு ஜான் பாண்டியன் அவர்களே நேரில் சென்று காந்தாரியை பீடத்தில் அமர வைத்தும் கூட யாரால் அந்த அன்னை மறுபடியும் தரையில் தூக்கி வீசப்பட்டாள், மொத்த தமிழ்நாடும் குலை நடுங்கிய இப்போது நினைக்கவும் ரத்தம் உரைகின்ற அந்த கொடும் சம்பவத்தின் சுவடுகள் எப்படி யாரால் யாருக்காக மறைக்கப்பட்டது, ஏன் இன்று வரை அந்த குல தெய்வம் அவமதிக்கப்பட்டு கொண்டு கிடக்கிறார், ஒரு சிறு கிராமத்தில் இருக்கும் அந்த நாயுடுகளுக்கு மொத்த ஆற்றலும் எங்கிருந்து பிறக்கிறது, வாருங்கள் விடை தேடி பயணிப்போம். பறையர்கள் காந்தாரிக்கு கோயிலை கட்டத் தொடங்கிய போதே நாயுடுகளின் மிரட்டலும் தொடங்கியிருக்கிறது. ஆனால் பறையர்கள் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை, முயற்சியை கைவிடவும் இல்லை. மேலும் மேலும் வெளியூர் நாயுடுகளும் கூட்டம் கூட்டமாக வந்து மிரட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் பறையர்கள் அதை பொருட்படுத்தாது 10 அடி உயரம் வரை பீடத்தை அமைத்திருக்கிறார்கள். அதில் அன்னை காந்தாரியை அமர வைத்து விழாவினை சிறப்பிக்க வேண்டுமென பட்டியலின மக்களின் குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவரான திரு ஜான் பாண்டியன் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள் குறிஞ்சாங்குல பறையர்கள். திரு ஜான் பாண்டியன் அவர்களும் பறையர்களுக்கு நாயுடுகளின் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்ததனால் திருநெல்வேலி வட்டாரத்தில் இருந்து 100 கணக்கான பட்டியலினத்தவர்களை ஒன்று திரட்டி கொண்டு வந்து அன்னை காந்தாரியை பீடத்தில் அமர வைத்தார். அந்த நாயுடு சாதி வெறியர்களுக்கு அடக்க முடியாத ஆத்திரம் பிறந்திருக்க வேண்டும். ஆதலால்தான் யார் யாரிடமோ தொடர்பு கொண்டு எதை எதையோ பேசினார்கள். அடுத்த நாள் அன்னை காந்தாரியை தரையில் தூக்கி வீசினார்கள். ஆனாலும் அந்த சாதி வெறியர்களுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை. அடிமையாய் அடங்கி கிடந்த பறையர்கள் யாரால் இப்படி ஒன்று திரளுகின்றார்கள் என்று ஆராய்ந்தார்கள். சக்கரை பாண்டி, சுப்பையா, அம்பிகாவதி, அன்பு ஆகிய நால்வரும் தான் அந்த முக்கிய ஒருங்கிணைப்பாளர்கள் என்பதை சாதி வெறி கூட்டம் அறிந்து கொள்கிறார்கள். அவர்களை பற்றி யார் யாருக்கோ தகவலும் சொல்கிறார்கள். எதிர்முனையில் இருந்தவர் ஏதோ ஒரு பெரும் சதி திட்டத்தையே தீட்டிக் கொடுத்திருக்க வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற சாதி வெறி பிடித்த நாயுடுகள் காலம் பார்த்து காத்திருந்தார்கள். சக்கரை பாண்டி, சுப்பையா, அம்பிகாபதி, அன்பு ஆகிய நால்வரும் 1992 மார்ச் 16 இரவு திரைப்படம் பார்க்க சென்று வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அந்த வழியில் மறைந்து கொண்டிருந்த சாதி வெறி கும்பல் சரமாரியாக அவர்களை ஓடவிட்டு விட்டத் தொடங்கினார்கள். ஆத்திரத்தில் அறிவின்றி நாயுடுகள் அதை செய்திருந்தால் அது அத்தோடு நின்றிருக்க வேண்டும். ஆனால் ஊர் முச்சந்தியில் வைத்து அந்த 4 பறையர்களையும் உயிரோடு இருக்கின்ற போதே அவர்களின் ஆண் உறுப்பை அறுத்து அவர்களின் வாயிலேயே எதற்காக திணித்திருக்க வேண்டும், அதோடும் நிற்கவில்லையே, வெட்டுவெட்டு துடித்துக் கொண்டிருந்த பறையர்களின் மனைவி மகள்களின் கைகளையும் கட்டி அதே முச்சந்தியில் மண்டியிட வைத்து அவர்களின் வாயிலும் அறுபட்ட அந்த பிறப்புறுப்பை எதற்காக திணித்திருக்க வேண்டும். இந்த செயலை கேள்விப்படுகிற போதே மகளை பெற்ற எந்த ஒரு தகப்பனும் மனம் நொந்து கண்ணீர் விட்டு கதறி துடித்து விடுவான். ஆனால் அந்த மிருகங்கள் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அந்த கொடுஞ்செயலை அரங்கேற்றினார்கள். அதோடும் நிற்கவில்லையே, அந்த 4 பறையர்களையும் கணக்கில் அடங்காத துண்டுகளாக வெட்டி வீசினார்களே, அது எதற்காக இருந்திருக்கும், வெட்டுப்பட்டவர்களின் உறவுகள் யாரும் சத்தமிட்டு அடக்கூடாது, அப்படி மீறினால் அவர்களையும் துண்டு துண்டாக வெட்டி வீசுவோம் என மிரட்டினார்களே, அதை எதற்காக செய்திருப்பார்கள், வெட்டி கொல்லப்பட்ட அந்த 4 பிணங்களையும் உறவுக்காரர்களே தோளில் சுமந்து அவர்கள் கைகளாலேயே பள்ளம் தோண்டி புதைக்கச் செய்தார்களே, அது எதற்காக இருக்கும், காவல்துறை நீதித்துறை என்று வலிமையான கட்டமைப்பு இருக்கின்ற போது இத்தகைய கொடுஞ்செயல்களை சாதாரணமாக நடத்திவிட முடியுமா, நடந்ததே, அவ்வளவு பெரிய அதிகாரங்களை முடக்கி
இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்களை சாதாரணமாக செய்துவிட பேருதவியாகி இருந்த அந்த பெரும் சக்தி யாராக இருக்கும்? அதே நாயுடு சாதியில் அதே பகுதியில் பிறந்து தமிழர்களை திராவிடம் திராவிடர் என ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் வைகோ என்று பெயரை மாற்றிக்கொண்ட வை கோபால்சாமி நாயுடுதான் அந்த கொடும்பாவி. இந்த குற்றச்சாட்டை வெறுமனே எவரும் சொல்லிவிடவில்லை. சட்டத்தை சமாளிக்க அவர்களுக்கு சட்டம் படித்த ஒருவர் நிச்சயம் தேவையல்லவா? அப்படி குறிஞ்சாங்குளத்தில் நாயுடுகளுக்கு உதவியவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன். அவர் வைகோவின் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தையும் காவல்துறையும் சமாளிக்க வேண்டுமே, அது யாரால் முடியும்? நிச்சயமாக அது வைகோவால் மட்டுமே அப்போது சாத்தியப்பட்டிருக்கும். அதற்கு வலிமையான காரணமும் இருக்கிறது. திமுகவிலிருந்து எண்ணற்ற ஆளுமைகளை பிரித்து கட்சியை உடைத்து சக்தி வாய்ந்த அரசியல் ஆளுமையாக இருந்த கருணாநிதி அவர்களையே ஆட்டம் காண வைத்திருந்தார் வைகோ. அந்த சமயத்தில் வைகோவை எதிர்த்தோ அல்லது வைகோ சார்ந்த சமூகத்தை எதிர்த்தோ குரல் கொடுக்க எவரும் அஞ்சினார்கள். ஏன், இன்றளவும் கூட குறிஞ்சாங்குளம் சார்ந்த கேள்வியை வைகோவிடம் எவராலும் கேட்டுவிட முடியவில்லையே. பட்டியலின மக்களின் மிகப்பெரும் ஆளுமையாக இருக்கும் திருமாவளவன் அவர்களே இன்றளவும் வைகோவிடம் பயந்துதான் பேசுகிறார் என்பது வேதனையிலும் வேதனை. வைகோவின் நண்பர், வைகோவின் சாதி, இதை மட்டுமே வைத்து எல்லோரும் வைகோவை சந்தேகப்பட்டு விடவில்லை. வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் நாயுடுவும் வைகோவின் மாமா சங்குவெட்டி மோகன்தாஸ் நாயுடுவும் குறிஞ்சாங்குள படுகொலையில் நேரடி தொடர்புடையவர்கள் என்கிற வலிமையான காரணமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி வைகோ அவர்கள் நாயுடு சாதி வெறியர் என்பதற்கு சான்றுகளும் இருக்கிறது. குறிஞ்சாங்குளத்தில் நடந்த அந்த படுகொலைக்கு 30 ஆண்டுகளாய் சிறு கண்டனத்தை கூட தெரிவிக்காதவர், அதே ஊரில் மாநாடு கலவரத்தில் இறந்து போன நாயுடுகளுக்கு அஞ்சலி செலுத்த நேரில் சென்றார் வைகோ என்பது வரலாறு. அதோடு மட்டுமல்லாமல் அவர் சார்ந்த நாயுடு சாதியினரின் எந்த நிகழ்வாக இருந்தாலும் தவறாமல் கலந்து கொள்கிறார். ஏன், திருமாவளவன் அவர்களையே சாதிய வன்மத்தோடு ஒருமுறை நேரிலேயே அவமானப்படுத்தினார். இந்த வைகோ என்பதை உலகறியும். இன்றளவும் பரையர்குடி பெண்கள் குறிஞ்சாங்குளத்தில் உடல் உபாதைகளை கடிக்க கூட 2 பல்லாங்கு தூரம் நடந்து செல்கிறார்கள் என்பது பெருங்குடுமை. எந்த இனி உரிமைக்காக குரல் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இத்தனை கொடுமைகளையும் ஊர் முச்சந்தையில் நடத்தினார்கள் அந்த நாயுடு சாதி வெறியர்கள். அதில் வெற்றியும் அடைந்து விட்டார்கள். இன்று வரை பறையர்கள் பலரும் ஊரை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள். மிச்சமீதி இருப்பவர்களும் மீளா துயரத்தில் தான் நாட்களை கடத்துகிறார்கள். புத்திசாலித்தனமாக நாயுடுகள் தவறு செய்கின்ற போதெல்லாம் நாயக்கர் என்கிற போர்வையை அணிந்து கொள்வார்கள். நாயக்கர்களோடு நெருக்கமாகவும் உறவாடி நம்மையும் தெளிவாக குழப்பி விடுவார்கள். வைகோ அவர்கள் குற்றமற்றவர் என்றோ அவரது திட்டமிடலின் பெயரில் எதுவும் நடக்கவில்லை என்றோ சிலர் வாதிடலாம். முதலில் அந்த படுகொலைக்கு 30 ஆண்டு முடியும் தருவாயிலாவது கண்டனத்தை தெரிவிக்கட்டும். பறையர்களின் குலதெய்வமான காந்தாரியம்மனை பறையர்கள் அவர்களது பட்டா நிலத்தில் கட்டிய கோயிலில் அமர்த்தி அடகு பார்க்கட்டும் இந்த வைகோ. அப்போது நாங்களும் நம்புகிறோம் வைகோ குற்றமற்றவர்தான் என்று.